அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 3 எக்ஸசைஸ் 1.4 வந்து இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம். ஏ கெமிஸ்ட் ஹேஸ் ஒன் சொல்யூஷன் வித் இஸ் 50% ஆசிட். அந்த சொல்யூஷன் அந்த கரைசலில் வந்து 50% ஆசிட் இருக்குது. தென் அனதர் சொல்யூஷன் வித் 25% ஆசிட். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணனா வி ஆர் மேக்கிங் 10 liters ஆஃப் சொல்யூஷன். அதில் வந்து 45% வந்து ஆசிட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிராமர்ஸ் ரூலை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இது க்வெஸ்சன் தமிழ் மீடிய க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா இதில் க்வெஸ்சன் நம்பர் 3 ஒரு வேதியாளர் ஒருவரிடம் 50% அமிலத்தன்மை கொண்ட ஒரு கரைசல், ஒரு கரைசலில் 50%, ஸோ அடுத்த கரைசலில் வந்து 25% அமிலத்தன்மை இருக்குது. இந்த ரெண்டு கரைசலும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி 10 liter கரைசல் உருவாக்குறோம். அதில் 40% அமிலத்தன்மை இருக்கிற மாதிரி அந்த கரைசல் வந்து நம்ம உருவாக்கணும். அப்படி பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொன்றிலிருந்தும் எத்தனை லிட்டர் சேர்க்க வேண்டும். அப்போது இந்த 50% அமிலத்தன்மை உடைக்க அந்த கரைசல் வந்து எக்ஸ் லிட்டர்னு வச்சுக்கிறோம். அடுத்தது இதை வந்து ஒய் லிட்டர் அப்படின்னு சொல்லி வச்சுரும். அப்போ டோட்டலாக எவ்வளவு? 10 liters வந்து வி ஆர் மேக்கிங் 10 liters. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு 10 liters வேணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்குன்னா அமிலத்தன்மை, இந்த எக்ஸ் லிட்டரில் 50% வந்து அமிலத்தன்மை இருக்குது. ஸோ 50% ஆஃப் எக்ஸ். செகண்ட் கரைசலில் 25% அமிலத்தன்மை உடையது. ஸோ 25% ஆஃப் ஒய். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு 40% அமிலத்தன்மை உடையதாக உருவாக்க வேண்டும். அதாவது 40% ஆஃப் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் எவ்வளவு? எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இந்த ரெண்டையும் வச்சுட்டு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அங்கே சொன்ன அந்த இதை வந்து இங்கே ஸ்டெப்பாக எழுதியிருக்கோம். ஸோ கடைசது வந்து நமக்கு குவான்டிட்டி ஆஃப் ஒன் சொல்யூஷன் எக்ஸ் லிட்டர், தென் குவான்டிட்டி ஆஃப் அனதர் சொல்யூஷன் ஒய் லிட்டர், தென் வி மிக்ஸ் அண்ட் கெட் 10 liters ஆஃப் சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. அதை நம்ம இங்கே தமிழில் எழுதியிருக்கோம். கரைசலின் அளவு எக்ஸ் லிட்டர் என்கிற மற்றொரு கரைசல் ஒய் லிட்டர், இரண்டையும் கலைந்து 10 liter அளவுள்ள கரைசல் உருவாக்கப்படுகிறது. இப்போ அதனுடைய ஆசிட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கரைசலில் வந்து 50%, செகண்ட் 25%, அதை மிக்ஸ் பண்ணால் 40%. ஸோ இங்கே முன்னாண்ட சென்ன ஸ்டெப்பு தான். இதில் அப்படியே நம்ம இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா யூ ஆர் கெட்டிங் ஃபைனலி 2x-3y. தென் இது வந்து ஆஃப், ஆஃப்னா என்ன? இன்ட்டு. மேத்ஸில் எப்போவுமே ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், இன்ட்டுன்னு போட்டு செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி இந்த இதை வந்து செய்கிறோம். இப்போ இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் பீக்கர், இது செகண்ட் பீக்கர், ரெண்டுலேருந்தும் நம்ம மிக்ஸ் பண்ணி வி ஆர் மேக்கிங் 10 liters. இதில் வந்து அந்த கரைசலினுடைய அந்த தன்மை வந்து இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும் பார்த்தோன்னா, அந்த எல்லா ஸ்டெப்பை விட இதை பார்த்துட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணுறோம். ஸோ கிராமர்ஸ் ரூல் படி நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வந்தது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10 வந்துதா? அப்போ இந்த இடத்துல 1, எக்ஸ் 1, ஒய் வந்து 1. அடுத்து நம்ம சிம்பிளை பண்ணி ப்ரீவியஸாக நம்ம பார்த்த அந்த ஸ்டெப்பில் ஹியர் யார் இங்கே 2x-3y, இதில் பாரு 2x-3y ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்கே 2, இங்கே -3. இது போட்டோம்னா கால்குலேஷன் -3, -2, -5. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டெல்எக்ஸ். டெல்எக்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்துகிட்டு அந்த கான்ஸ்டன்ட் வந்து எழுதுவோம். கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது இங்கே? இது வந்து 0. தென் இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10ஆ? ஸோ 10, தென் 0. அப்போ இதை வந்து இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்துட்டோம். இது ஆசிட்டிஸ் அப்படி எழுதிக்கிறோம், 1-3 ஆசிட்டிஸ் எழுதிட்டு. ஸோ -30, இது 0. ஸோ டெல்எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டெல் ஒய். டெல் ஒய் அப்படிங்கிறப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆசிட்டிஸ் அப்படி எழுதிக்க, தட் மீன்ஸ் இந்த 1-2 அப்படி எழுதிட்டு எதை நம்ம சேஞ்ச் பண்ணணும்? இந்த செகண்ட் ஒன் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இது இது வந்து சேஞ்ச் ஆகுது. இது இதில் வந்து எதை எடுத்து எழுதணும்? இந்த கான்ஸ்டன்ட் எடுத்து எழுதணும். கான்ஸ்டன்ட் என்ன? இங்கே 10, இங்கே 0. ஸோ தட் இங்கே இந்த செகண்ட் காலத்தில் இந்த அளவுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண இங்கே என்ன வரும்? 0, இந்த இடத்துல -20. ஸோ ஈக்குவல் டு -20. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டெல்எக்ஸ் பை டெல்டா. ஸோ -30/-5, இங்கே 6. தென் ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல்டா.
So minus 20 by minus 5. So that is equal to 4. So total evlo 10 liters vandu kadachiruchu. So that inga solution. So solution 6 liters of first solution. First solution la evlo 50% acid. Then இதெல்லாம் எழுதணும் இல்ல தென் 4 லிட்டர்ஸ் ஆஃப் செகண்ட் சொல்யூஷன் ஆஃப் 25% ஆசிட் ஆர் மிக்ஸ்டு டு கெட் 10 லிட்டர்ஸ் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் 40% ஆசிட் ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வி சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.